ஃபஸ்ட்டு சம்சம் செய்யறதுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எல்லாம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நல்லா 1 ஹவருக்கு காற்று போகாமல் மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணி வெங்காய மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ண வெங்காயத்தில் 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஆச்சி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்ச மாவை எடுத்துக்கலாம். அதை நல்லா நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம அதை எடுத்து நல்லா சப்பாத்தி உருட்டுற மாதிரி நல்லா தட்டையாக உருட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம உருட்டின மாவை எடுத்து வெது வெதுப்பான சூட்டில் போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஹீட் பண்ண மாவை எடுத்து இந்த மாதிரி 3 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் மைதா மாவு அது கூட தண்ணி ஆட் பண்ணி நல்லா பசை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ண மாவை எடுத்து நடுவில் இந்த மாதிரி மைதாவை தடவி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சென்டரில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே லைட்டாக மாவு தடவி இந்த சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்து நம்ம ரெடி பண்ண வெங்காய மசாலாவை எடுத்து சம்சா உள்ள நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. மேலே மைதாவை தடவி இப்போ மூடிடுங்க. இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ண சம்சாவை எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா வெங்காய சம்சா ரெடி. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. ஓகேங்களா? நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் வந்து புதுசாக யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.